ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்சியா சேனல். இந்த சேனலில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் வந்து கிளே வச்சு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கில்சியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு கிளே வந்து இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து அழகாக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ண போகிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கட் பண்ணுறேன். அழகாக வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்ததை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரவுண்ட்ஸை வந்து இப்படி கையில் இப்படி வச்சு இப்போ நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆயிரும். கரெக்டாக வந்து நீங்கள் கையில் வச்சே வந்து இப்போ நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ரவுண்டாக வர மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து ரோஸோட பெட்டல், இந்த மாதிரி வரணும். ஓகே, நான் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃப்ளாட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று இப்படி எடுத்து எடுத்துக்கலாம். எடுத்து இதை இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இவா இப்போ நல்லா வந்து கொஞ்சம் பெரியதாகவே ரோல் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க பாருங்க. நெக்ஸ்ட் இந்த எட்ஜில் இருந்து இன்னொன்று வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜ் எட்ஜில் இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் இப்போ முடிச்சிருக்கீங்கன்னா அடுத்த கிளே இந்த எட்ஜிலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எட்ஜஸ்லேருந்து இப்படியே அழகாக வந்து அப்படியே ரவுண்ட் ஆக்கிட்டே வாங்க. பாருங்க, இப்போ அழகாக வந்துருச்சு. இதை இப்படி லைட்டாக மட்டும் இப்படி பெதஸ்கிட்ட வந்து எடுத்து விட்ருவோம். பாருங்க, பெட்டல்ஸ்ல இப்படி எடுத்து விட்டுருங்க லைட்டா. ஏன்னா ஒடுக்கமா இருந்தா ரோஸ் மாதிரியே வந்து தெரியாது. பாருங்க, நான் இப்ப எட்ஜஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா எடுத்து இங்கே பாருங்க, இப்போ நான் அழகாக வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ பார்க்க வந்து ஒரு அழகாக ரோஸ் ஆயிடுச்சு. இருந்ததை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ ஒரு க்ரீன் கலர் கிளே வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதையும் வந்து இப்போ நல்லா வந்து இப்படி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ ரவுண்டாக வந்து நான் உருட்டிட்டேன். இதை இப்படி நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்க, நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சேஃப்டி பின் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது சைஸ் வச்சுக்கலாம். சைஸ் வச்சாதான் வந்து அழகாக வரும். இப்போ நான் இதை மட்டும் தனியாக எடுத்துடுறேன். இப்போ தனியாக எடுத்தாச்சு. இதை இப்போ தனியாக பிரிச்சிடலாம். இப்போ சேஃப்டி பின், அதே சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணி உள்ளுக்க வந்து அழகாக ஸ்ட்ரிப்ஸ் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி
இப்போ நான் செகண்ட் லீஃப்லேயும் வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுறேன். பார்த்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு இதில் வந்து இங்கே வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இதை ரெண்டே இப்படி வச்சுக்கோங்க. நடுவில் இந்த ரோஸ் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, எவ்வளோ அழகாக வந்து இருக்குன்னு. ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். Okay. Okay friends. Bye. See you on next video. Bye. இத வீட்ல செஞ்சு பார்த்தவங்க ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நான் வீடியோ போடணும்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.